சொல்ல சொல்ல கேட்காம பூனைக்குட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கு குளிக்க வச்சா இப்போ முடியெல்லாம் எவ்ளோ மோசமா இருக்குன்னு பாத்தியா எவ்ளோ கியூட்டா இருந்துச்சு முன்னாடி இப்போ என்ன உங்களுக்கு முடி பழைய மாதிரி வேணும் அவ்வளவு நம்ம முடியெல்லாம் ஈரமாச்சுனா நம்ம என்ன பண்றோம் ஹேர் டிரைவர் தானே போடுறோம் அதே மாதிரி பூனைக்குட்டிக்கும் ஹேர் டிரைவர் போட்டோம்னா நல்ல முசு முசுன்னு ஆயிரும் புரியுதா சிంటూ பூனைக்கு ரொம்ப சூடா இருக்க போதே ஹேர் ட்ரையர் எல்லாம் இந்த மாதிரி பூனை குட்டிக்கு போட கூடாது சிంటూ இது ஒரு ஸ்பெஷல் ஹேர் ட்ரையர் காத்து வந்து சூடா வராது சரி ஓகே மேக்கப் செட்டில் அடுத்தது சீப்பு இருக்கு இல்லையா சீப்பை வச்சு இந்த மாதிரி நல்லா சீவி விட்டு பாருங்க அது ஒன்றும் இல்லை உங்கள் முடியெல்லாம் ஆகும்ல அந்த மாதிரி சிக்காகிடுச்சு நல்லா சரசர சரசரன்னு சீவி விட்டீங்கன்னா நல்லா பழைய மாதிரி ஆயிடும் நீ உண்மையாவே பண்ணிட்டு இருக்கறத பாக்கும்போது நல்லா சரியா இருக்கு சிண்டு இன்னும் கொஞ்சம் சீவி விடு பழைய மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது எனக்கு தெரிஞ்சு இந்த பூனைக்குட்டியோட முடி இதுக்கப்புறம் சரியாகவே ஆகாது இந்த சிண்டு பைய சொல்ல சொல்ல கேட்காம நல்லா குளிக்க வச்சா இப்ப பாருங்க பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல டேய் ராகுல் நீ ரொம்ப பேசாத நான் ஒரு டூ மினிட்ஸ் வெயில்ல வச்சு எடுத்துட்டு வரேன் இப்ப எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாரு என்னமோ பேசுனியே இப்ப பாருடா பூனைக்குட்டி எவ்வளவு சூப்பரா பழைய மாதிரி ஆயிடுச்சுன்னு பாரு அட ஆமா பூனைக்குட்டி பழைய மாதிரி ஆயிடுச்சு ஓகே எங்க வீட்லேயும் நாங்க பூனைக்குட்டி வாங்கினா ஒரு சூப்பரா வீடு கட்டுவோம் இந்த மாதிரி தெருவுலயே படுக்க வைக்க மாட்டோம் புரியுதா ஹே ராகுல் நான் அடுத்தது வீடு கட்டலான்னு தான் இருந்தேன் நீ அதுக்குள்ள என்னமோ நான் வீடு கட்டி தராத மாதிரி பேசிட்டு இருக்க வீடு கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கிட்ட ரெடியா இருக்கு ஏ பூஜா ரோஜா ரெண்டு பேர் போய் நாங்க வச்சிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க போங்க என்ன சிண்டுனி பூனைக்கெல்லாம் வீடு இத வச்சு பண்ண முடியுமா உனக்கு வீடு கட்டற அளவுக்கு எல்லாம் டாலன்ட் இருக்கா சிண்டு எங்க அண்ணா வீடு கட்டறப்ப பாத்திருக்கேனா பூனைக்கு வீடு கட்டறது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் கிடையாது ஆக்சுவலி நம்மளுக்கு வீடு கட்டறதை விட அது ஈஸி தான் தெரியுமா இந்த அட்டை பெட்டி க்ளூ கன் கத்திரிக்கோல் பென்சில் ஸ்கேல் இருந்தா போதும் சூப்பரா கட்டிடலாம் சிண்டு பூனை வீடு என்ன கலர்ல இருக்கும் என்ன கலர்ல பெயிண்ட் பண்ண போற டிசைன் எல்லாம் கொஞ்சம் போட்டு காமிச்சிட்டு காமிக்கிற காமிக்கிற பூனக்குட்டிக்கு வீடு வந்து ரொம்ப சிம்பிள் தான் சரியா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டோர் வைக்கணும் பூனைக்குட்டி உள்ள போயிட்டு வெளியில வரணும் இல்லையா யூஸ்வலா டோர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா நமக்கு வந்து இந்த டோர் எல்லாம் பிடிக்கல அப்படின்னா நம்ம கொஞ்சம் மாடர்னா வச்சுக்கலாம் சிண்டு சிண்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு ரெக்டாங்கிள்னா ஒரு அட்டையை தூக்கி இந்த மாதிரி வெச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் ரைட் சைடுல ஒரு அட்டை லெஃப்ட் சைடுல ஒரு அட்டை கரெக்ட்டா சிண்டு சிண்டு டோர் வந்து எப்பவும் வைக்கிற மாதிரி போரிங்கா வைக்காத சிண்டு நான் வேணா சில டிராயிங்ஸ் போட்டு காமிக்கட்டுமா நீ எப்பவுமே இந்த மாதிரி தான பூன எல்லாரும் வைப்பாங்க இந்த டைம் நம்ம கொஞ்சம் சேஞ்சுக்கு வேற மாதிரி வைக்கலாம் சரியா நார்மலா ரெக்டாங்கிள்ல டோர் இருக்கும் சர்க்கிள்ல டோர் இருக்கும் ஸ்டார் மாதிரி வைக்கலாமா ஸ்டார் மாதிரி எல்லாம் வச்சா பூன குட்டி ஈஸியா உள்ள போயிடு வெளியில வர முடியாது ரோஜா ஓகே ஓகே நான் ஒரு பூனக்குட்டி ஃபேஸ் மாதிரியே ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன் ஹலோ கிட்டி இருக்கும் இல்லையா அந்த ஹலோ கிட்டி ஃபேஸ் மாதிரியே டோர் வைக்கலாம் சிந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா டிஃபரெண்டா இருக்கும்ல இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு இந்த ஃபேஸையே அப்படியே கட் பண்ணா இது டோர் ஆயிடும் சிம்பிள் அவ்வளவுதான் அந்த கத்தி எடுங்க நானே கட் பண்ணிடுறேன் சிந்து இந்த டிசைன் நான் தானே போட்டேன் நானே கட் பண்ணிடுறேன் சிந்து நான் கரெக்ட்டா கட் பண்ணிடுவேன் பேசாம இரு ரோஜா நைஃப் எல்லாம் நம்மள மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்ணக்கூடாது போன வாரம் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கைய கட் பண்ணிக்கிட்டான் தெரியுமா நைஃப் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க யூஸ் பண்ணக்கூடாது பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும் நீ பேசாம இரு உனக்கு நான் ஹலோ கிட்டி ஃபேஸ் கட் பண்ணி தரேன் ஹாய் சூப்பரா வந்திருச்சு சிந்து உண்மையாவே இதல டோர் பண்ணி ஹலோ கிட்டிக்கு வெச்சா சூப்பரா இருக்கும் நம்ம பூனை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல கண்டிப்பா சந்தோஷத்துல நல்ல துள்ளி குதிச்சு விளையாடும் பாருங்க சரி ஓகே எல்லா சைடியும் நான் இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு

வெளியில வர்றதுக்கு கூட நிறைய இடம் இருக்கு இடிக்காது அண்ணா இந்த வீடு உண்மையாவே சூப்பரா இருக்குண்ணா அண்ணா நீங்க வீடு பண்ணும்போது என்ன சொன்னீங்க நல்லா கலர் கலரா டெக்கரேட் பண்ணலாம்னு சொன்னீங்கலண்ணா ப்ளீஸ்ணா டெக்கரேட் பண்ணிடுங்கண்ணா ஒரு வீடுன்னு இருந்தா கலர் கலரா பெயிண்ட் அடிச்சாதான் நல்லா இருக்கும் ஓகேவா அது அட்டை வீடா இருந்தாலும் சரி அதனால இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்காம இந்த ஷீட் ஒட்ட போறோம் இதுல நிறைய கிளிட்டர் ஷீட் இருக்கு என்ன கலர் வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிருங்க அதுல ஒரு கலரை ஒட்டிரலாம்

நம்ம இப்போ என்ன தெரியுமா பண்ணணும் இந்த கிளிட்டர் ஷீட் மேல இந்த டோரை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணணும் பென்சில்ல சிண்டு சிண்டு எனக்கு தெரியும் சிண்டு நான் நல்லா ட்ரேஸ் பண்ணுவேன் சிண்டு எங்கிட்ட கூட ட்ரேஸ் பண்றது தான் இருக்கல ஈஸியான டிராயிங் தெரியுமா ஜஸ்ட் இப்படி வெச்சு நல்லா அமுத்தி புடிச்சிட்டு நகுராம வெச்சுக்கணும் நகுந்தம்னா மாறிடும் அதுக்கு அப்புறம் அப்படியே பென்சில்ல இந்த ஷேப்பை வரையிட்டா முடிஞ்சிரும் கரெக்டாக படுன ரோஜா இப்போ என்ன பண்ணணும்னா நீ ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேவா எடுத்துட்டு ஒரு கத்திரிக்கோல் வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துரணும் நான் இப்படி எடுத்துட்டேன் பாத்தீங்களா இப்போ இந்த க்ளூ போட்டு இந்த டோர் மேலே அந்த 글ிட்டர் ஷீட்டை சூப்பரா இப்படி ஒட்ட போறோம் ஹாய் சூப்பர் இப்போ கொஞ்சம் பட் இன்னொரு ஆமா அங்க ஒரு ஹலோ கிட்டி போட்டோ வச்சிருந்தேன் யாராவது சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க போங்க சிண்டு சிண்டு இங்க பாரு ஹலோ கிட்டி போட்டோ பாரு அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அதோட காதல வந்து ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கு நம்மளும் அதே மாதிரி வைக்கலாம் நீ ஏற்கனவே ஒயிட் அண்ட் பிங்க் சூஸ் பண்ணிட்ட அதனால அந்த ரிப்பனை வந்து கோல்டன் கலர்ல வச்சா சூப்பரா இருக்கும் சிண்டு இத மட்டும் நான் வரையறேனே சிண்டு எல்லா வேலையும் இந்த ரோஜா பூஜா கிட்டயே வாங்கிட்டு இருக்க என்னெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா எங்கிட்ட எல்லாம் எந்த ஒர்க்கும் கொடுக்க மாட்டியா எனக்கும் ஏதாவது ஒண்ணு கொடுறா போர் அடிக்குது டேய் நீ போய் பூனைக்குட்டிக்கு பசிக்குதாமா பால் எடுத்துட்டு வாப்போ ரிப்பனை ரோஜா ரெடி பண்ணிட்டா பாரு ரோஜா கரெக்டா அந்த காது கிட்ட வர்ற மாதிரி கிராஸா ஒட்டிடு ரோஜா காது வந்து இப்படி கிராஸா கரெக்ட் ரோஜா அப்படித்தான் வச்சு ஒட்டிடு சூப்பர் சிண்டு உண்மையாவே சொல்றேன் இதுதான் பூனைக்குட்டிக்கே ரொம்ப அழகான வீடா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டலாமா நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளுக்கெல்லாம் வீடு கட்டுறது ஈஸி கிடையாது இது என்னன்னு தெரியுதா யாராவது கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இப்படி நீல நீளமா ஒல்லியா என்ன இருக்கும் என்ன சிంటూ இதே எதுக்காக இப்படி கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கிரெட்டர் ஷீட் எல்லா நீ ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சிంటూ நீ எப்பவுமே தான் தேவையான அளவு எடுக்க மாட்டா எக்ஸ்ட்ரா தான் எடுப்ப ஏய் ரோஜா ரோஜா உனக்கு எப்பவுமே என்ன திட்டிட்டு இருக்கிறது ஏதா வேலையா இது நான் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா பூனைக்குட்டியோட போட்டோல மீசை இருந்துச்சுல்ல அந்த மீசைக்கு தான் இப்படி ஒλλையா நீளமா கட் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப எடுத்து ஒட்டறேன் எவ்வளவு சூப்பரா வருதுன்னு பாருங்க சிంటూ நீ அத கட் பண்றக் நான் கண்ணே மூக்கு வாய் எல்லா வெச்சிட்டேன் நீயே இப்ப மீசைய ஒட்டு சிண்டு அது பாக்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கு கரெக்ட்டா ஒட்டலினா கடைசில ரொம்ப அசிங்கமா போய்டும் ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் மீசை வந்து மூணு மீசை ஓகேவா ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல இருக்கிறது ஸ்ட்ரைட்டா இருக்கும் மேலையும் கீழையும் கொஞ்சம் கிராஸா இருக்கும் ரெண்டு சைடு வெச்சு பார்த்துட்டு தான் ஒட்டணும் சூப்பரா இருக்கு சிண்டு இந்த டோரை பாக்கும்போது போதே குட்டியோட வீடு சூப்பரா வரும்னு தோணுதே அதுல என்ன சந்தேகம் பூனைக்குட்டியோட வீடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்க சொன்னீங்கல்லாம் ஒயிட் அண்ட் பிங்க்ல பண்ணனும்னு அதனால இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற செவரை வந்து ஒயிட் கலர்ல வச்சோம்னா இந்த டோர் வந்து கான்ட்ராஸ்டா பிங்க்ல இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சரியா இருங்க யாரோ ஒருத்தர் சீக்கிரமா போய் க்ளூ எடுத்துட்டு வந்து இதை ஒட்டுங்க பார்க்கலாம் சிண்டு சிண்டு ஒட்டிட்டா நானே டோர் எடுத்து வைக்கறேன் சிண்டு ப்ளீஸ் சிண்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கரெக்ட் அப்படிதான் வைக்கணும் டோர் வந்து ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகறதுக்கு மட்டும் ஒரு லாக் ஒன்னு கொடுக்கணும் சரியா டேய் சின்டோ எங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டியோட வீடு இதை விட சூப்பராக இருக்கும் தெரியுமா இது ஆக்சுவலி கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு டே ராகுல் ரொம்ப மொக்கையா இருக்கு நான் எதுக்குடா வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அந்த பக்கமாக போ யாராவது ஒருத்தர் சீக்கிரமாக போய் பூனைக்குட்டி அவங்க அம்மாவையும் எடுத்துட்டு வாங்க உள்ளே விட்டெல்லாம் உள்ள நின்று என்ன பண்ணிட்டு இருக்க சின்ட்டு இடம் இருக்கான்னு பார்த்துச்சிக்கோங்களேன் ஆமாம் பூஜா யாரோ ஒருத்தர் டோரை எடுத்து க்ளோஸ் பண்ணுங்க அப்போ தான் டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்குன்னு நான் பார்க்க முடியும் எல்லாம் பக்காவாக இருக்குது டோரை க்ளோஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பூனைக்குட்டியும் அவங்க அம்மாவும் நிம்மதியாக படுத்து ஜாலியாக தூங்குவாங்க சரி ஓகே டே ராகுல் நீயே போய் போன குட்டியை எடுத்துகிட்டு ஏ நீங்க பாருடா அந்த பூனை குட்டி நான் போய் பாக்கும்போதே தூங்கிட்டு இருந்துச்சுடா நான் தூக்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்டாப் அடி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் பால் ஊத்துனா குடிச்சிட்டு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிரும் தூங்குங்க நல்ல நிம்மதியா படுத்து தூங்குங்க காலையில வந்துங்களை எழுப்புறேன் அய்யோ சிంటూ இந்த பூனை குட்டிய வீடு பாக்கும்போதே எனக்கு ரொம்ப குடிச்சி நானும் பேசாம பூனை குட்டியோட இங்கேயே படுத்துக்கிட்டுமா இல்ல பூஜா பூனக்குட்டிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதுவும் இல்லாம இதை தான் வைக்க போறோம் வெளியில எல்லாம் நீ படுத்தினா சேஃபா இருக்காது ஓகே டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா பூனக்குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நான் இப்ப வெளியில வந்துடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நிறைய பார்பிடால் பார்பிடால் அக்சசரிஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்கோம் வீடியோ மேலே தெரியற வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டுருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இம்மீடியேட்டாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சர்பிரைஸ் காத்துட்டுருக்கு ஸோ இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ பை